வணக்கம் நேர்களை சற்று முன்னர் ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அதாவது அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் வெடித்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தேர்வானதோடு கட்சியில் இருந்து நீக்கினார் இருப்பினும் எடப்பாடி இடைக்கால பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டதையும் பன்னீர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதையும் இன்னும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லையா இந்த நிலையில் தான் அதிமுகவில் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்யும் முடிவில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன அந்த வகையில் தனது சார்பாக புதிய எதிர்கட்சி துணைத் தலைவரை தேர்வு செய்து அதை சபாநாயகருக்கு அனுப்பும் திட்டத்தில் ஓ பி எஸ் இருக்கின்றாம் அதே போல தலைமை நிலைய செயலாளர் தலைமை கழக உறுப்பினர்களையும் விரைவில் நியமிக்க இருக்கின்றாராம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இப்படி புதிய நிர்வாகிகளை நியமித்தால் அது இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் கையெழுத்தின்றி சட்டப்படி செல்லுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் தரப்பு இந்த நியமனங்களை செல்ல வைக்கும் திட்டத்திலேயே இல்லையா அதாவது இந்த நியமனங்களை மேற்கொள்வதற்கு இரண்டு அதிமுக அணிகளாக பிரித்து அங்கீகரிக்கும் அப்படி இருந்தால் ஓ பி எஸ் கையோங்கும் என்ற திட்டத்தில் தான் இந்த நியமனங்களை ஓ பன்னீர்செல்வம் செய்ய போவதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேர்களே பன்னீரின் இந்த செயல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனை கமெண்டில் கூறுங்கள்